ஒவ்வொரு வருஷமும் குவைத் மாதிரியான அரபு நாடுகளில் குறிப்பாக சம்மர் சீசனில் வெப்பக்காற்று வீசும், கூடவே மணலும் சேர்ந்து வீசும். இது வழக்கமான ஒன்றா இருந்தாலும் இந்த வருஷம் அது ரொம்ப அதிகமாக இருக்குது. அமெரிக்காவிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த விண்டர் சீசனில் எப்படி ரோடு காரெல்லாம் வந்து பனி மூடுதோ, அதே மாதிரி இன்றைக்கி குவைத்தில் மணல் புயல் வந்து ரோடு கார் எல்லாத்தையும் மூடி இருக்கிற காட்சியை தான் நம்ம பார்க்குறோம். பொதுவாக வெளிநாட்டுக்கு போயிட்டு வரது வந்து சில பேர் பெருமையாக நினைப்பாங்க, பெருமை தான் அது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூரோப் கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு வந்தால் கூட கொஞ்சம் பெருமையாக நினைக்கலாம். குறிப்பாக அரபு நாடுகளுக்கு போயிட்டு வரது வந்து இந்த வீட்டில் இருக்கிற படிக்காத வயசானவங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு வேணால் பெருமையாக இருக்கலாம். பட் உண்மை தெரிஞ்சவங்க யாருமே அதை பெருமையாக நினைக்க மாட்டாங்க, ஏன்னா தெரியும் அங்கே வாழ்றது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. குளிர்காலம்னு வந்துச்சுன்னா -2 டிகிரி வரைக்கும் போகும், வெயில் காலம்னு வந்துச்சுன்னா 50 டிகிரிக்கு மேலே வெயில் அடிக்கும். இது வந்து ஒரு கொடுமையான சீதோஷண நிலையை கொண்ட நாடுகள் தான் அரபு நாடுகள். பெட்ரோல் அப்படின்ற ஒரே ஒரு வளத்தால் அந்த நாட்டு மக்கள் முதலாளியாகவும், வேலையே இல்லாமல் தவிக்கிற நம்மள மாதிரி ஆட்கள் வந்து தொழிலாளியாகவும் அங்கே இருக்கிறாங்க. இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லி ஆகணும், இது வந்து எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சில பேருக்கு வந்து பொருந்தும். அங்கே போயிட்டு அந்த ஒரு கொடுமையான கிளைமேட்டில் இருந்துட்டு கஷ்டப்பட்டு கடன் இருந்துச்சுன்னா கடன் அடிச்சுட்டு ஒரு வீடு கட்டுவாங்க, அப்படி கடன் இல்லை அப்படின்னு சொல்லினா வீடு கட்டிட்டு ஒரு கார் வாங்குவாங்க. அந்த மாதிரி வர்றவங்க கூடவே படித்து கூடவே வளர்ந்து வெளிநாட்டுக்கு போகாமல் இங்கே கடன் அடைக்கிறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்கள ரொம்ப இலக்காரணமாக சில பேர் பார்க்குறாங்க. இது சில பேருக்கு தான் பொருந்தும், அந்த மாதிரி தயவு செஞ்சு பார்க்குறவங்க நிறுத்திக்கோங்க. நீங்களே அங்கே போயிட்டு அடிமையாக தான் இருந்துட்டு வந்தீங்க அப்படின்றத மறந்துடாதீங்க.